வாசனை உங்கள் வீடு வரைக்கும் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது உடனடியாக செய்யக்கூடிய பாயாசம். பாயாசம் மிக்ஸை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா உடனடியாக செய்யலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள், வெறும் சட்டியில் ரவை ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது நல்ல வாசனை வரும் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லே வச்சு நல்லா வறுத்துடுங்க. நல்லா அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் போதும், ரொம்ப முருவ விட்டுறாமல் அதை எடுத்து ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம இது கூட ஆட் பண்ணக்கூடிய இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா பாசி பருப்பு. ஸோ பாயாசத்துக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது உடனடியாக செய்யக்கூடிய பாயாசம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கணும்னா பாசி பருப்பும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதையும் வந்து நல்ல வாசனை வரும் வரைக்கும் வறுத்துட்டு அதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே சட்டியில் கொஞ்சமாக பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, எதுவுனாலும் உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸில் கொஞ்சம் தேவைக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் கொஞ்சமாக வறுத்தெடுத்தால் போதும். கொஞ்சம் வாசனை வந்தால் அந்த வாசனையோடு எடுத்து வச்சுருங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோம். இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏலக்காய் பொடி இதில் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஏலக்காய் தூளை வந்து நான் ஏற்கனவே அரைச்சி வச்சதுனால அந்த பொடியையே இதில் சேர்த்துருக்கேன். இப்போ ஆறினதுக்கு அப்புறம் இதை மிக்சியில் அரைக்க போகிறோம். இது கூட அரை கப் அளவுக்கு சீனியும் சேர்த்து அரைச்சி வச்சிடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. பவுடர் மாதிரி இருக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்குது அப்படின்னா சளிச்சு கூட வச்சுக்கலாம். அல்லது இந்த பவுடரையே கூட நீங்கள் கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இதை வந்து ஒரு ஏர் டைட் பாக்ஸில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இதை ஸ்டோர் பண்ணி ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம். இப்போ நம்ம தேவைப்படும்போது பயன்படுத்திக்கலாம். இந்த பாயசம் மிக்ஸ் இருந்துச்சுன்னா உடனடியாக நம்ம செய்யலாம். இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து 1/4 கப் அளவுக்கு, நீங்கள் வந்து 1/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு தாராளமாக இந்த பவுடரை சேர்க்கலாம். பாலை வந்து நம்ம காய்ச்சி கொஞ்சம் வெது வெதுப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதோட நான் முதல்ல நல்லா கரைச்சிங்க, கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் மீதி பாலையும் ஊற்றி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சுகர் தேவைப்பட்டுச்சுன்னா இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு போதுமான அளவுக்கு சுகர் இதுலேயே இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம சூடு காமிச்சா போதும். அதாவது அதை நல்லா காய்ச்சினா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு திக்னஸ் வரும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக குங்குமப்பூ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தாளிப்பு மட்டும்தான் லாஸ்ட்டாக நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தாளிப்பில் வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். அது கூட கிஸ்மிஸ் பழமும் ப்ளஸ் முந்திரி பருப்பும் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே நம்ம கொட்டிட்டால் போதும், செம வாசனையாக இருக்குங்க. நம்ம பொடி பண்ணி வச்சிட்டோம்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைம்லேயோ அல்லது நிறைய ஐட்டம் செய்யும்போது பாயசம் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. இந்த மிக்ஸை நம்ம ரெடியாக வச்சிட்டோம்னா உடனடியாக செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி வீட்டுக்கு ஏதாவது கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா உடனடியாக இந்த மிக்ஸை ரெடி பண்ணி நம்ம வந்தவங்களுக்கும் கொடுக்கலாம். சிம்பிளாக ஈஸியாக 3 பொருள் வச்சு நம்ம பாயாசம் உடனடி பாயாசத்துக்கான பொடியை ரெடி பண்ணிட்டோம். பாயாசமும் எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கீழே இருக்கிற லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி, அது பக்கத்துலேயே இருக்கிற ஷேர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.